அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். சகோதரர்களே, அன்பர்களே, புனித ரமலானுடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். லைலத்துல் கத்ர் சிறப்பு வாய்ந்த அந்த கண்ணியமான இரவை எதிர்பார்த்திருக்கிறோம். குர்ஆனும் ஹதீஸும் வாக்களித்திருக்கக்கூடிய அந்த புனிதமான ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ரை எப்படியாவது அடைய வேண்டும், அதில் ஏதாவது அமல்கள் விவாதத்தில் செய்து அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும், அதனுடைய பூரண நலவுகளை, நலன்களை, நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும், கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலிலே நாம் அனைவரும் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அனைவருக்கும் இந்த வருடத்திலேயும் இதற்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு வருடத்திலேயும் லைலத்துல் கத்ரையும் அதனுடைய அனைத்து நலவுகளையும் நன்மைகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் எங்களுக்கு தெரியும், அதனுடைய சிறப்பு ஒரே ஒரு இரவு, புனிதமான கண்ணியமான அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிகச் சிறந்தது, கிட்டத்தட்ட 83 வருட கால அளவை விட சிறந்தது. அதாவது ஒரு மாதத்திலே 30 நாட்கள் என்றால் ஆயிரம் மாதங்களுக்கு 30,000 நாட்கள். யாராவது ஒருவர் இந்த லைலத்துல் கத்ருடைய தினத்திலே ஒரு இபாதத்தை ஒரு அமலை செய்துவிட்டால் 30,000 நாட்கள், 30,000 தடவைகள், 83 வருட கால அளவு அதே அமலை செய்த நன்மையை அல்லாஹு தஆலா கொடுத்து விடுவான். எவ்வளவு பெரிய பாக்கியம், ஒரு இபாதத்துக்கு ஒரு அமலை ஒரு தடவை செய்தால் 30,000 தடவை செய்ததாக நன்மை கிடைக்குமா, எவ்வளவு பெரிய பாக்கியம். சகோதரர்களே, இந்த புனிதமான ரமதான், இந்த புனிதமான லைலத்துல் கத்ரையும் இதனுடைய சிறப்புகளையும் சென்ற வருடங்கள் நாங்கள் இழந்திருக்கலாம், அல்லாஹ் மன்னிக்கலாம், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆனால் இந்த வருடமும் இதற்கு பின்னால் வரக்கூடிய இந்த ஒரு ரமதானிலையும் நாங்கள் இந்த லைலத்துல் கத்ரை மிஸ் பண்ணிவிடவே கூடாது, தவறிவிடவே கூடாது. பிளான் பண்ணி உறுதியெடுத்து முடிவு செய்து உறுதியான ஒரு முடிவுடன் முயற்சி செய்து எப்படியாவது லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும். பல கருத்துக்கள் இருந்தாலும் லைலத்துல் கத்ர் என்பது கடைசி பத்திலே இருக்கக்கூடியது என்றதுதான் அநேகமான உலமாக்களுடைய கருத்து, இமாம்களுடைய கருத்து. அதுவும் அது ஒரு இரவு பொழுது என்பது எங்களுக்கு மிக நன்காக தெரியும். இரவு பொழுது என்பது பொழுது மகரிபுடைய நேரத்திலே சூரியன் மறைந்ததிலிருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் சுப உதயமாகுவதற்கு இடைப்பட்ட அந்த கிட்டத்தட்ட 12 மணித்தியால கால அளவு. இந்த நேரத்திலே இந்த 12 மணித்தியால் அளவிற்குள் நாங்கள் உறுதியுடன் முயற்சி செய்தால், அதுவும் கடைசி 10 நாட்கள் ஒரு முயற்சியை, உறுதியுடன் ஒரு முயற்சியை செய்து ஒவ்வொரு நாளும் ஒரு குறித்த இபாதத்தை அமலை செய்து வந்தாலே இந்த 10 நாட்களில் ஏதோ ஒரு நாளிலே லைலத்துல் கத்ரை எப்படியும் தவறிவிடாமல் பிடித்து கொள்ளலாம், அதனுடைய அனைத்து நலவுகள் நன்மைகளையும் அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா எமக்கு பாக்கியத்தை இந்த ரமதானிலே தந்துவிட வேண்டும். நாம் இன்றிலிருந்து முயற்சி செய்வோம், ஒரு திட்டமிட்டு உறுதியுடன் நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். அதற்கு ஒரு இலகுவான வழி, நாங்கள் இந்த ரமதானிலே கடைசி 10 ஒவ்வொரு நாட்களிலேயும் தொடர்ச்சியான ஒரு குறிப்பிட்ட 3 அமல்களை செய்து வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 அப்படியே இட்டிகாஃபிற்கு சென்று விடுவார்கள். ஏன், எப்படியாவது அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நாங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக இட்டிகாஃபிற்கும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும். இந்த ரமதானிலே நாங்கள் மிகப்பெரிய வீட்டிலிருந்தும் எங்கிருந்தும் செய்ய முடியுமான ஒரு முயற்சி தான் இந்த 3 அமல்களையும் நாங்கள் செய்து வருவோம். முதலாவதாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் 2 ரகாத்தில் தொழுது வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் முஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பி. யார் ரமதானுடைய காலங்களிலே நம்பிக்கையுடனும் எனக்கு நன்மை கிடைக்கும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்ற உறுதியுடனும் யார் நின்று வணங்குகிறாரோ அல்லாஹு தஆலா அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவார். இன்னும் லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் நின்று வணங்குகிறாரோ அவருக்கும் இப்படியான சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த கடைசி 10 ஒவ்வொரு இரவிலையும் மகரிபுக்கும் சுபஹுக்கும் இடைப்பட்ட அந்த நேரங்களிலே நாங்கள் ஸ்பெஷலாக குறிப்பிட்டு 2 ரகாத்திலே தொழுது வருவோம். நம்பிக்கையுடன் அல்லாஹு தஆலா, யா அல்லாஹ், இந்த இரவு லைலத்துல் கத்ராக இருக்கக்கூடாதா, எனக்கு அதனுடைய நன்மைகள் கிடைக்கக்கூடாதா, 30,000 நாட்கள் செய்த 30,000 நாட்கள் இதே 2 ரகாத்தை தொழுத நன்மைகள் எனக்கு கிடைத்து விட மாட்டாதா என்ற ஒரு ஆவலிலே நாங்கள் செய்து வருவோம். சத்தியமாக 10 நாட்களும் செய்தால் அதில் ஏதாவது ஒரு நாள் லைலத்துல் கத்ராகத்தான் இருக்க வேண்டும், லைலத்துல் கத்ராக இருந்தே தீரும். எனவே லைலத்துல் கத்ருடைய தினத்திலேயும் 2 ரகாத்தால் தொழுது 30,000 தடவைகள் அந்த 2 ரகாத்தை தொழுது நன்மையை எங்களால் கொள்ளையடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சகோதரர்களை, இரண்டாவது வழிதான் நாம் ஒவ்வொருவரும் இந்த 10 நாட்களிலேயும் மக்ரிபுக்கும் சுபஹுக்கும் இடைப்பட்ட நேரங்களிலேயே எங்களால் முடியுமான ஒரு தர்மத்தை செய்து வருவோம். தர்மம் சதகா செய்வது, அன்றைய நலவுகள், பிரயோஜனங்கள், சிறப்புகள், அதில் தனிப்பட்ட ஒரு தலைப்பு, தனிப்பட்ட ஒரு பேச்சு, அது தனிப்பட்ட பல கிதாப்களாக எழுதப்பட்ட ஒரு தலைப்பு தான் சதகா கொடுப்பது.
நாம் அனைவரும் அதனுடைய பல பலன்களை சிறப்புகளை அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அனைத்து சிறப்புகளையும் அடைந்து கொள்வதற்காக நாம் இந்த கடைசி பத்துக்கள் பத்துடைய ஒவ்வொரு நாளில் இரவிலேயும் சதக்காக்கள் செய்து வருவோம். எங்களால் ஏன் இயன்ற அளவு ஏதோ ஒரு சதக்கா 10 ரூபாய் கொடுக்க போகிறோமோ, 10 நாட்களுக்காக சேர்ந்து 100 ரூபாயை இப்போதே எடுத்து வைத்து விடுவோம். 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய் எவ்வளவு நாங்கள் கொடுக்க போகிறோமோ 10 நாட்களுக்குரிய கணக்கை இப்போதே எடுத்து வைத்துவோம். எடுத்து வைத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த கடைசி பத்துடைய ஒவ்வொரு நாள் இரவிலேயும் அந்த சதக்காவை செய்து வருவோம். ஏதோ ஒரு நாள் அது லைலத்துல் கத்ருடைய நாளுக்கு கட்டாயம் நேர்பட்டே தீரும். நாம் அன்றைய நாள் 10 ரூபாய் சாதாரணமாக 10 ரூபாய் சதக்கா செய்து வைத்திருந்தோம் என்றால், அன்றைய நாள் லைலத்துல் கத்ருடைய தினமாக இருந்துவிட்டால் அந்த 10 ரூபாயை 30,000 தடவைகள் இவர் கொடுத்த நன்மை கிடைக்கும். 300,000 10 ரூபாய் கொடுத்த மனிதருக்கு 300,000 சதக்கா செய்த அத்தியா செய்த நன்மை கிடைத்துவிடும். இதுவே 20 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாயாக இருந்தால் எவ்வளவு மில்லியன் கணக்கு, கோடி கணக்கு, பில்லியன் கணக்கு நன்மைகள் அவருக்கு கிடைத்துவிடும். அல்லாஹ்வுத்தால இந்த பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்து விடுவானாக. மூன்றாவதாக சகோதரர்களே, நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, இந்த கடைசி பத்துடைய ஒவ்வொரு இரவிலேயும் ஒரு குர்ஆன் ஓதி முடிப்போம். ஒரு குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்போம். இந்த நம்ம கடைசி பத்துடைய ஒவ்வொரு நாள் இரவிலேயும் ஒரு குர்ஆன் ஓதி முடிப்போம். எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும். ஆனால் ஒரு குர்ஆனை ஓதுவோம் என்றால் மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக சிரமமாக நாங்கள் யோசிப்போம். ஒரு இரவிலே எப்படி ஒரு குர்ஆனை ஓதுவது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், முழு குர்ஆனையும் நான் இப்போது உங்களுக்கு ஓதி காட்டப் போகிறேன் என்று குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 3 தடவை ஓதி காட்டினார்கள். பின்னர் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், அது அந்த சூரா குர்ஆனின் 1/3 பகுதிக்கு சமன். யாராவது இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 3 தடவை ஓதினால் முழு குர்ஆனை ஓதின நன்மை கிடைத்துவிடும். அதே போன்று சூரத்துல் காஃபிரும், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன், இந்த சூராவை, இந்த சூரா குர்ஆனின் 1/4 பகுதிக்கு சமன். யார் இந்த சூராவை 4 தடவை ஓதிவிடுகிறாரோ அவர் முழு குர்ஆனை ஓதின நன்மை அடைந்து கொள்கிறார். சூரத்து ஸில்ஸால், இதா ஸில்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இந்த சூரா குர்ஆனின் அரைவாசிக்கு சமன். யார் இந்த சூராவை 2 பிடித்தம் ஓதுகிறாரோ அவர் முழு குர்ஆனையும் ஓதின நன்மை கிடைத்துவிடும். சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம். 1 நிமிடம் போதும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 3 தடவை ஓதுவதற்கு, 1 நிமிடம் போதும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூராவை 4 தடவை ஓதுவதற்கு, 1 நிமிடம் போதும் இதா ஸில்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்ற இந்த சூராவை 2 தடவை ஓதுவதற்கு முழு குர்ஆனுடைய நன்மையும் கிடைத்துவிடும். இந்த 3ஐயும் செய்தால் ஒரே நாளில் 3 குர்ஆன்கள் ஓதி முடித்த நன்மை ஒரு மனிதருக்கு கிடைத்துவிடும். நாங்கள் இந்த கடைசி பத்துடைய ஒவ்வொரு இரவிலையும் அதை ஓதி வந்தால், அது லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவுக்கு அந்த நாள் நேர்பட்டு விட்டால் நாங்கள் ஒரு குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்த நன்மைக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு தரப்போகிறான்? ஒரு முழு குர்ஆனையும் 30,000 தடவைகள் ஓதின நன்மையை தந்து விடுவான். சாதாரணமாக நாங்கள் ஓதினது குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 3/3 விடுத்தம் 1 நிமிடம் செலவழித்து, ஆனால் அல்லாஹ் தஆலா 30,000 தடவை இந்த முழு குர்ஆனையும் 30 ஜுசூக்களையும் ஓதிய நன்மையை எங்களுக்கு தந்து விடுவான். எவ்வளவு பெரிய பாக்கியம். எனவே சகோதரர்களே, அன்பர்களே, நாம் அனைவரும் இன்றிலிருந்து செய்ய வேண்டியது இந்த நன்மையை செய்து வருவோம். பிளான் பண்ணி, நாங்கள் பிளான் பண்ணி பல பாவங்களை ட்ரிப் போகிறோம், பல பாவங்களை செய்கிறோம், நாளை இந்த பாவத்தை செய்வோம் என்று நண்பர்களுடன் கூடி கலந்துரையாடி நாங்கள் ஒரு பிளான் பண்ணி பாவங்களை செய்கிறோம். அல்லாஹ் தஆலா எம்மை மன்னிக்க வேண்டும். பிளான் பண்ணி நன்மைகளை செய்ய ஆரம்பிப்போம். இந்த 10 நாட்களிலேயே உறுதியான முடிவெடுத்து நாங்கள் இந்த அமல்களை தொடர்ச்சியாக செய்து வருவோம். எப்படியும் இந்த 10 நாட்களில் ஒரு நாள் லைலத்துல் கத்ராக இருக்கத்தான் வேண்டும். அந்த நாள் நாங்கள் அந்த அமலை செய்துவிட்டால் அல்லாஹ் தஆலா தௌஃபிக் செய்ய வேண்டும். 1000 மாதங்கள் அந்த அமலை செய்த நன்மை கிடைத்துவிடும். 83 வருடங்கள் அதே அமலை செய்த நன்மைகள் கிடைத்துவிடும். 30,000 நாட்கள் அதே அமலை செய்த நன்மைகள் கிடைத்துவிடும். அது எமது அமலை பொறுத்து, பல மடங்குகளாக எமது நல்லெண்ணங்களை பொறுத்து, எமது நல்ல நோக்கங்களை பொறுத்து, எமது ஆசையை பொறுத்து அல்லாஹ் தஆலா பல மடங்குகளாக ஆக்கி தருவான். அதனால் நாங்கள் ஒரு முயற்சியுடன், ஒரு உறுதியுடன் இன்றிலிருந்து முயற்சி செய்து வருவோம். இந்த 3 அமல்களையும், சதகா செய்வது, 2 ரகாத் தொழுவது, ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பது, குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவோ, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூராவோ, இதா ஸில்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, அந்த சூராவையை ஓதி முழு குர்ஆனுடைய நன்மையை அடைந்து கொள்வது, இந்த 3 அமல்களையும் இந்த முழு 10 நாட்களிலேயும் ஒவ்வொரு நாள் இரவிலேயும் செய்து வந்தால் கட்டாயம் லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவிலே அதை செய்து முழு நன்மையை நீங்களால் அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. இதை தாண்டி ஒரு விடயம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தல்ல அலா கைரின் கஃபா ஐனி,
யார் ஒரு நல்ல விடயத்தை இன்னொருவருக்கு செல்வி கொடுக்கிறாரோ, அதை காட்டி கொடுக்கிறாரோ, அந்த விடயத்தை அந்த நல்ல அமலை செய்த நன்மை இவருக்கு கிடைத்துவிடும். நான் ஒருவருக்கு இந்த அமலை செல்வி கொடுக்க அவர் இந்த அமலை செய்துவிட்டால் அவர் செய்ததளவு நன்மை கூடி எனக்கும் கிடைத்துவிடும். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். எனவே நாம் இந்த விடயத்தை கேட்பது மாத்திரம் இல்லாமல் எமது நண்பர்களுடன், உறவினர்களுடன், எமது சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள், மனைவி, பிள்ளைகள் அனைவருடனும் இதை பகிர்ந்து கொள்வோம். நாங்கள் சோசியல் மீடியாவிலே பல நல்ல விடயங்களை கேட்கக்கூடிய நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம், ஷேர் பண்ணுகிறோம். ஆனால் கவலைக்குரிய விடயம், எமது வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களுடன் இந்த விடயங்களை, நல்ல விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வதில்லை. அதனால் முதல் முதலாக எமது வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடன் வாயினால் நாங்கள் இந்த விடயத்தை சொல்லி அனைவருமாக சேர்ந்து பகிர்ந்து கொள்வோம். அதற்கு பின்னால் நாங்கள் எமது வலைத்தளங்களில், சோசியல் மீடியாக்களில் இந்த செய்தியை நாங்கள் பரப்பி அனைவரையும் இந்த அமலை செய்ய வைப்போம். நீங்கள் ஒரு 5 பேருக்கு சொல்லிக் கொடுத்து அதில் 3 பேர் செய்தாலும் எவ்வளவு பெரிய நன்மை! அந்த 3 பேருடைய நன்மையும் உங்களுக்கு வரும், உங்களுடைய நன்மை அந்த 3 பேருடைய நன்மையும் உங்களுக்கு வந்துவிடும். அந்த 3 பேரில் ஒருவர் இன்னும் 5 பேருக்கு சொல்லிக் கொடுத்து அதில் 2 பேர் செய்திருந்தால், 2 பேர் அதே அமலை செய்திருந்தால் அவருடைய நன்மையும் வந்துவிடும். உங்களால் எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் போய்த்து சேர்கிறதோ, இந்த நல்ல விடயம் போய் சேர்கிறதோ, இந்த தகவல் போய் சேர்கிறதோ, அதில் எத்தனை பேர் அமல் செய்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து கூலியும் உங்களை வந்து சேரப்போகிறது என்ற இந்த ஒரு ஆசையிலே தான், இந்த ஒரு நல்ல எண்ணத்திலே தான் நானும் இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் முழு மனிதர்களிடத்திலேயோ, முழு மக்களிடத்திலேயும் இந்த செய்தியை பகிர்ந்து விடுங்கள். அல்லாஹ் தாலா அனைவருக்கும் இரட்டிப்பாக்கி, பல மடங்காக்கி இந்த நன்மைகள் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பானாக. இந்த கடைசி 10 நாட்களிலேயும் இந்த 3 அமல்களையும் செய்து வந்து, லைலத்துல் கத்ருடைய நாளிலேயும் இந்த 3 அமல்களையும், இதை தாண்டிய கூடிய அமல்களையும் செய்து அதிகமான நன்மைகளையும், லைலத்துல் கத்ருடைய அனைத்து பலன்களையும் பெற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆஸிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.